வாங்க ரவா கிச்சடி ரவா பாத்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது கல்யாண வீட்டில் வைக்கிற ரவா பாத்து. அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம் வாங்க. கேரட்டு, ஒரு பச்சை மிளகாய், தக்காளி ஒரு தக்காளி, பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி, பீன்ஸு ஒரு டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, முந்திரி ஒரு நாலஞ்சு, பட்டை ரெண்டு கிராம்பு, கல்பாசி ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, ரெண்டு கப்பு ரவாவை இந்த மாதிரி வறுத்து வச்சுருக்கேன். நல்லா சூடு வர வறுத்து வச்சிடணும், கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. ரெண்டு கப்பு ரவை, இதான் இதுக்கு தேவையான பொருள். பச்சை மிளகாய் நான் ஒன்று தான் எடுத்திருக்கேன், குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் ஒன்று எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் தேவைன்னா நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம். இப்போ வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடலெண்ணெய். பட்டை சேர்த்துக்கலாம், பட்டை, கல்பாசி, கிராம்பு, பிரிஞ்சி இலையெல்லாம் போட்டு வாசம் வந்தோடனே முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பை ரெண்டாக ஒடிச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டு லைட்டாக வதக்கிட்டு இப்போ வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், காலையில் டிஃபனுக்கு செய்யலாம். கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனாக்கா அங்கே காலையில் டிஃபனுக்கு இந்த பாத்து வைப்பாங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கரெக்டான முறையில் தண்ணி ஊற்றுறப்போ இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்லா டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். தக்காளி சேர்த்துக்கலாம், இப்போ தக்காளி சேர்த்து அதோட நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறம் எல்லா காய்கறியும் சேர்த்துக்கலாம். எல்லா காயும் சேர்த்து நல்லா வதங்கணும். இப்போ ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், போட்டு நல்லா வதக்கிக்கணும். பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால நல்லா வெந்துடும், ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துடும். நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கிறப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும் எல்லாத்தையும் போட்டு. இப்போ கல்லுப்பு சேர்த்துக்கலாம், தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு நான் ரெண்டு கப்பு ரவாவுக்கு நாலு கப்பு தண்ணி வைக்கிறேன், ஒரு ஒன்றுக்கு ரெண்டு அந்த விதத்தில் நீங்கள் தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரவாவை நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி நம்ம செய்கிறப்போ கரெக்டான அளவில் தண்ணி வைக்கிறப்போ இந்த பாத்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா தண்ணி கொதித்து காயெல்லாம் வேகணும் பாருங்கள். பச்சை பட்டாணி நல்லா பஞ்சு மாதிரி வந்துட்டு இப்போ நம்ம ரவாவை கொட்டலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம ரவாவை கொட்டணும். கொட்டிட்டு கடகடன்னு கிண்டணும், இல்லைன்னா கட்டிப்பட்டு போயிடும். தேவைன்னா ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வாசமாக வேணும்னா ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு நம்ம கைவிடாமல் கிளறணும். கிளறினோன்னா பத்து நிமிஷத்துலேயே நமக்கு ரவா கிச்சடி ரெடி ஆகிடும். பாருங்கள் தண்ணி பூரா இழுத்துக்கிட்டு இந்த மாதிரி உதிர உதிராக நமக்கு வர்ற வரைக்கும் நம்ம நல்லா கிளறணும். அடுப்புலேயே வச்சுட்டு நல்லா கிளறணும். பாருங்கள் ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டா கூட அது கரெக்டாக அதிலே வெந்துடும். இந்த மாதிரி நல்லா உதிர உதிராக வரணும், அப்போ தான் ரவா கிச்சடி சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும். ரவா நல்லா வேகணும். பார்க்குறதுக்கு ரவா ஒரு ரவாவும் அப்படியே நல்லா பபுள்ஸ் மாதிரி தெரியணும், அந்த அளவுக்கு நல்லா நம்ம கிளறிடணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு, ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் இது. காலையில் டிஃபனுக்கு செய்யலாம். இதுக்கு தேங்காய் சட்னி, வெள்ளைக்குருமா எது வேணாலும் வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம். அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். காய்கறியெல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா காலையில் டிஃபனுக்கு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.